இந்த வயலை மறுபடியும் உழுது நெல்லை பாவ வேண்டும். நெல் நாற்றுகள் விதைக்க வேண்டும் அல்லது நாற்று பாவி நட வேண்டும். அதற்காக இந்த இடம் முழுவதும் சுத்திகரிக்கப்பட போகிறது. இங்கே இந்த ரோபஸ்டா வாழைகள் குலை வந்துவிட்டன. எனவே நாற்று பாவுவதற்கு முன்பாக இது பருத்துவிடும் என்பதால் விட்டு வைக்கப்பட்டுள்ளது. குலை வராத ஒரு 4-5 வாழைகள் இடம் மாற்றப்பட்டுள்ளது. இங்கே இருந்த ஒரு வாழை பிடுங்கி வேறு இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அது எப்படி வரும் என்று தெரியவில்லை, ஆனால் முதல் முயற்சியாக செய்யப்பட்டுள்ளது. இங்கே ஒரு வாழை உள்ளது, இதையும் பிடுங்கி இடமாற்றி நட வேண்டும். இங்கிருந்து ஒரு வாழை பிடுங்கி இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலிருந்த வாழை கன்றுகள் மேலும் இங்கு 2 தார் உள்ளது. எனவே இதை இடமாற்றம் செய்ய வேண்டாம், அதற்கு முன் விழுந்துவிடும். இங்கே ஒரு வாழை இருந்தது, அது சிறிய தாராக போட்டுவிட்டது. ஆனால் அதையும் இடமாற்றி வைத்துவிட்டோம். அதிலிருந்த பக்க கன்றுகள் இங்கே பிடுங்கி போடப்பட்டிருக்கின்றன. இதுதான் அந்த வாழை. இடமாற்றம் செய்யப்பட்டு இங்கே நடப்பட்டிருக்கிறது. தார் போடப்பட்டுவிட்டது. இந்த தார் தண்டுகள் மிகவும் பலவீனமாக இருக்கும், அதனால் மிகவும் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டு இங்கு இடமாற்றம் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. எளிதில் ஒடியக்கூடியது, ஏனென்றால் இந்த தண்டுகள் புதிதாய் இப்பொழுது தான் போட்டிருக்கிறது. அதனால் ஜாக்கிரதையாய் எடுத்து நடப்பட்டிருக்கிறது. இந்த வரிசையை மட்டும் விட்டுவிடுவோம். இந்த வரிசையில் இன்னொரு கன்று, இன்னொரு வாழை இன்னும் பொதி வரவில்லை, அதாவது பூ வரவில்லை. இதுவும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு ஒரு வாழை பிடுங்கி நடுவதற்காக குழி தோண்டப்பட்டுள்ளது. அதன் அருகிலேயே இங்கு ஒரு வாழை வைக்கப்பட்டிருக்கிறது. இது பொதி வந்துவிட்டது, அதாவது பூ வந்துவிட்டது. இது எப்படி வரும் என்று தெரியவில்லை. பொதுவாக சிறிய கன்றுகளை தான் எடுத்து நடுவோம். இப்பொழுது இந்த வயலை அழிக்கப் போகின்றதினால் இந்த வாழைகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற முயற்சியில் இவைகள் நடப்பட்டுள்ளன. 3 கன்றுகள் நடப்பட்டுள்ளது, 1 குழி மீதம் உள்ளது. இன்னொரு வாழை பிடுங்கி நட்டால் அங்கு அந்த மேல்புறத்திலே ஒரு குழியிட்டு அதை நட வேண்டும். இது எப்படி வரும் என்று தெரியவில்லை. நன்றாக வர இறைவனை பிரார்த்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.